சேனல் எல்லாம் எல்லாரும் வருவாங்க கெஸ்டா வருவாங்க சும்மா சிரிச்சா போச்சுல நாங்க மட்டும் ஏதோ நடிப்போம் அப்படி எட்டி இருந்து போட்டோ கேட்கலாமா ஏதோ திட்டுவாங்களா அப்படின்னு இருக்கும் சான்ஸ் கொடுத்தோடனே ஆஹா அண்ணா ரைட்டு இந்த படத்துல நம்மளை வச்சு செஞ்சிருவாப்புல அப்படின்னு போனேன் கிட்ட போன உடனே ஷார்ட் வச்சாங்க திடீர்னு அண்ணன் வா 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 இப்படி இருக்கிறாப்புல டைரக்டர் இன்ட்ரோ பண்ணப்பதான் சரி நான் ஒரு ஹாலிவுட் படத்துல வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு நினைச்சேன் ஓ பரவாயில்ல இவரை நம்பால் தான் போல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தோணுச்சு மேடையில் இருக்கக்கூடியவர்கள் வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த படத்தில் வந்து நடித்ததை விட சிரித்தது தான் அதிகமாக இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்தானம் கூட வந்து இது ஒரு அஞ்சாறு படம் இருக்கும்னு நினைக்கிறேன். A1ல சந்தானத்துக்கு அப்பா நடித்தேன், அதில் வந்து சுத்தமான மெட்ராஸ் பாஷை, இதில் வந்து அப்படியே தமிழ். ஒரு விஷயம் சொல்லணும் சந்தானத்தை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, நான் இது மாதிரினா ஒரு நல்ல கேரக்டரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை, ஆனால் ஒரு நல்ல கேரக்டர்னே பண்ணி கொடுத்துருங்கண்ணே அப்படின்னா போல அந்த பணிவு. அதோடு இல்லாமல் ஆரம்ப காலத்திலேருந்து நாங்கள் வந்து ஒரு சொந்த அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்கிறதுனால அவர் வந்து அண்ணா இந்த இந்த இடத்துல எப்படி சொல்லுவேன், நான் வந்து இல்லை இந்த இடத்துல எப்படி சொல்லிக்கலாமே, இப்படி ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு புரிதல், இதெல்லாமே வந்து இந்த கேரக்டருக்கு எனக்கு ரொம்ப உதவுனது. அதேமாதிரி தமிழில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறதுனால இதில் வரக்கூடிய சில செய்யுள்கள், இதெல்லாம் தமிழ் ஆசிரியர் அப்படிங்கிறதுனால அது அந்த மாதிரி எல்லார பற்றியும் சொல்கிறேன்னா, அதுமாதிரி எல்லாருமே பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. மகன் புகழ், ப்ரொடியூசர் ரமேஷ், அவர் ஒரு பாஸ்கர் ஆறுமுகம் சார், எல்லாருமே ஒருத்தரை விட்டு ஒருத்தரை சொல்ல முடியாது, எல்லாருமே அந்த அளவுக்கு வருது. என்னுடைய மகன் ராஜ்குமார் சாமிநாதன், எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு ஒத்து இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு ஷூட்டிங் சில படம் வந்து போயிட்டு டக்குன்னு முடிஞ்சிச்சுன்னா உடனே அடுத்த படத்துக்கு போயிடுவோம், பட் இந்த படம் முடியும் பொழுது ஐயோ இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் வர்ற அளவுக்கு எல்லாரும் ஒரு ஒன்றா சாயங்காலம் 6 மணிக்கு முடிஞ்சதுன்னா கூட நம்ம போகிறதில்ல, ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அங்கே உட்காந்துருக்கிறது, ஜாலியாக ரூமுக்கு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு, அது மாதிரி காலங்கிறதால ஃபஸ்ட்டு உடையாந்துடுறது அந்த மாதிரி. முக்கியமாக கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் சாரை பற்றி சொல்லணும். ஹீரோயின் அவங்க ஒரு அழகான பெண், அவங்க கூட எனக்கு ஷார்ட் இல்லை, லாஸ்டில் ஒரு ஷார்ட் தான் இருந்தது. டைரக்டரை பற்றி சொல்லணும், சந்தான ஆஃபீஸுக்கு போய் நான் போய் கதை கேட்குறதுக்கு போயிருக்கும் பொழுது கதையை சொல்லிக்கிட்டே இருந்தார், சொல்லிக்கிட்டே இருந்தவர் நடுப்புற நிறுத்தி நான் சொல்ல புரியுதா சார் உங்களுக்கு அப்படின்னு கேட்கல, சார் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன்னா அப்படின்னு கேட்டார். ஸோ இந்த வார்த்தை பிரயோகங்கள் தான் ஒருத்தரை பற்றிய ஒரு எண்ணத்தை நம்முடைய மனதில் உயர்த்துவது. அந்த மாதிரி இதில் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக ஒருத்தர் ஒருத்தர் விளையாட்டாக பேசிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு, ரமேஷ் சாரெல்லாம் நான் பண்ண கிண்டல் பேரை யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு அவருடைய பேரையே மாற்றி இப்படியெல்லாம் சொல்லி எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருந்தோம். அருமையான கதை, அருமையான முறையில் படமாக்கப்பட்டுள்ள ஒரு படம், எல்லோரும் நல்ல மனது உடையவர்கள், எல்லோருக்கும் எல்லா வளமும் வளத்தையும் இறைவன் தர வேண்டும், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக வேண்டும் ஆக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனையும் பத்திரிகை துறை நண்பர்களையும் ஊடக நண்பர்களையும் ரசிகப் பெருமக்களையும் நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம், மேடையில் இருக்க எல்லாருக்குமே வணக்கம். அதாவது சேனலில் மைக்கு எப்போ கொடுப்பாங்கன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன், மைக் கொடுத்தோன்னே டப்பு டப்பு டப்புன்னு பேசிடுவோம், இங்கே மைக்கு கொடுத்தும் ஒரு படபடப்பாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து நேஷ்னல் ப்ரெஸ் டே, ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் வந்து இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதை கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். அதாவது சாலை கிராமத்தில் வந்து நான் ஷூட் முடிச்சுட்டு சும்மா பைக்கில் போய்கிட்டு இருந்தேன், அப்போ வந்து நான் சொன்னேன் இதுதான் சந்தானம் சார் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தவொடனே நம்ம தம்பி
சந்தனா சார் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்றோம், நீங்கள் என்னைக்கு வர முடியும் நாங்கள்? இல்லை சார், நான் கீழே தான் நிற்கிறேன் அப்படின்னு. கீழே நிற்கிறேன் தம்பி, நீங்கள் விஜய் டிவியில் பண்ணுற மாதிரி காமெடி பண்ணாதீங்க, நீங்கள் என்னைக்கு வரீங்க அப்படின்னு கேட்டப்போ ராஜ்குமார் சார், உண்மையிலுமே கீழே தான் சார் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனோடனே எனக்கு ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. அவர் என்னங்க கீழே நின்றுங்க, இல்லை அண்ணன் படத்தில் எப்போ வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு. அண்ணனை பற்றி சொல்லி ஆகணும், அண்ணன் தான் எனக்கு வந்து, அதாவது நான் கார் வாங்கினோடனே அண்ணன்ட்ட தான் எடுத்துகிட்டு போய் காமிச்சேன் ஃபஸ்ட்டு, அண்ணன் கார் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. சூப்பர்ப்பா அப்படின்னாரு. சரின்னு சொல்லி கேரன் படி திடீர்னு அண்ணன் கூட்டமிச்சாரு. வந்தோடனே எந்தப்பா அப்படின்னு எனக்கு ஒரு விநாயகர் செலை கொடுத்தாரு. அதே போல் முதல் கடவுளையும் அவர் தான் கொடுத்தாரு, முதல் எனக்கு வாய்ப்பையும் அண்ணன் தான் கொடுத்தாரு. இந்த படம் வந்து எனக்கு வந்து ஒரு பயங்கரமாக ஒரு ஓப்பனிங்காக இருக்கும். அதுவும் அண்ணன் கூட நடிக்க, ஏன்னா நான் சேனல்லலாம் எல்லோரும் வருவாங்க, கெஸ்ட்டாக வருவாங்க, சும்மா சிரிச்சா போச்சில் நாங்கள் மட்டும் ஏதோ நடிப்போம் அப்படி எட்டி இருந்து ஃபோட்டோ கேட்கலாமா, ஏதோ திட்டுவாங்களா அப்படின்னு இருக்கும். அவங்க கூட நம்ம நடிக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அதே போல் எந்த விஷயமா இருந்தாலும் அண்ணன் சொல்ல, நீ இதை பண்ணு, கண்டிப்பாக நீ இதை பண்ணு, இதை பண்ண, ஏய் நீ எதை பண்ணணுண்டா அப்படின்னு. அதே போல் திடீர்னு இந்த சான்ஸ் கொடுத்தோன்னே, ஆஹா அண்ணா ரைட்டு, இந்த படத்தில் நம்மளை வச்சு செஞ்சிருவாப்புல அப்படின்னு போனேன். கிட்ட போனவுடனே ஷார்ட் வச்சாங்க, திடீர்னு அண்ணன் வான இது வா வாவே இப்படி இருக்கிறாப்புல, என்ன நம்மளை கலாய்ப்பாரா மாட்டாரான் பார்த்தேன் படத்தில், அப்போ தான் தெரியும் தெத்துவாய் அப்படின்ட்டு. ஸோ இந்த படத்தை வந்து அண்ணன் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா வந்திருக்கு. டைரக்டர் இன்ட்ரோ பண்ணப்போ தான் சரி, நான் ஒரு ஹாலிவுட் படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சுன்னு நினச்சேன். அப்புறம் தான் ஐயா வந்து வாங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாப்புல, ஓ பரவாயில்ல இவரை நம்பால் தான் போல், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் கேமராமேன் ஐயாவும் சரி வேறு லெவலில் வந்து ஷார்ட் வச்சாங்க, இல்லை நான் புகழுக்கு ஒரு க்ளோஸ் வைக்கிறேன், அந்த பையன் வந்து நல்லா ஃபேஸ் ரியாக்ஷன் நல்லாயிருக்கு, நான் ஒரு க்ளோஸ் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு அன்பாக கொடுத்தாங்க. எம்எஸ் பாஸ்கர் அப்பா எல்லாருமே சரி, இது ஒரு குடும்பம் மாதிரி எல்லாருமே வந்து பண்ணியிருக்கோம். படம் வேறு லெவலில் வந்திருக்கு, எனக்கு வாய்ப்பளித்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ, நன்றி, லவ் யூ. Thank you.